வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம ஒரு காங்கிரீட் நம்ம பில்டிங்கில் யூஸ் பண்ண போகிறோம்னா அந்த காங்கிரீட் வந்து என்ன ரேஷியோவில் இருக்கட்டும், ஸோ அதுக்கு எவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் யூஸ் பண்ணணும், ஸோ அந்த மிக்ஸ் டிசைனை பற்றினா ஒரு ப்ராப்பரான டீட்டெயில்ஸ் நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த டீட்டெயிலை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, இப்போ தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் நீங்கள் வந்து படிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம ரொம்ப குழப்பிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் அதுதான், M5, M10, ஸோ 15, 20, 25 வரிசையாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா படிச்சுக்கிட்டு இருப்போம். ஸோ அது எதுக்காக படிக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுவரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரியலங்க. ஸோ அதை ரொம்ப எளிமையாக வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெரிவிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் டிசைன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்ன மிக்ஸ் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு காங்கிரீட்டில் என்னென்ன யூஸ் பண்ணுவோம், சிமெண்ட் யூஸ் பண்ணுவோம், சாண்டு யூஸ் பண்ணுவோம், அக்ரிகேட் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஜல்லி யூஸ் பண்ணுவோம். இந்த ஜல்லிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 40 mm இருக்குது, அதுக்கடுத்து 20 mm இருக்குது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரேடுன்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா M5லேருந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிக்குது, அதுக்கடுத்து 7.5 இருக்குது, 10 இருக்குது, 15, 20, 25. இந்த 25 வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இதை நாமினல் மிக்ஸ்ன்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவோம். அதாவது ஆக்சுவலாக ஆல்ரெடியே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ பிளான்டாக பண்ணி வச்ச இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸ் டிசைனு, இதை தான் நம்ம சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதை தாண்டி எனக்கு அதிகப்படியான ஸ்ட்ரென்த் வேணும் நம்ம நினச்சோம்னா அதுக்கு அடுத்து போகக்கூடிய டிசைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ்டு டிசைன்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா M80 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இதுக்கு ப்ராப்பரான டிசைன்ஸ் நமக்கு வந்து தேவை, தெரிஞ்சால் தான் இதை நம்ம வந்து போட முடியும். இது நான் அடுத்தடுத்த வீடியோஸில் இதையும் நான் அப்டேட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கான்செப்ட்டுக்கு வரும், அதாவது சிமெண்ட்டு சாண்டு அக்ரிகேட். ஸோ M5 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 1:5:10 இப்படியே வரிசையாக வந்து பார்த்திங்கன்னா ஓனுக்கான ரேஷியோஸ் அதாவது அளவுகள் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இதில் சிமெண்ட்டுங்கிறது என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா மாறவே மாறாதுங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாண்டு அப்படிங்கிறதுக்கு நான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து பற்றி சொல்கிறேன் பாருங்கள், சாண்டுக்கும் அக்ரிகேட்டுக்கும் உள்ளது சொல்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ×2 போடுங்கண்ணே, உங்களுக்கான சாண்டுலேருந்து அக்ரிகேட்டுக்கான வேல்யூ வந்து கிடச்சிரும் உங்களுக்கு. அது 5×2 என்ன வரும் உங்களுக்கு, 10. 4×2 போடுங்க 8. 3×2 போடுங்க 6. 2×2 போடுங்க 4. 1.5×2 போடுங்க 3. அடுத்து 1×2 போடுங்க 2 உங்களுக்கு. ஸோ இந்த கான்செப்ட் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும், ×2 தான் நீங்கள் வந்து போட போகிறீங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கிறதுக்காக இந்த மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து இன்னும் சிம்பிளாக சார் கேட்டுக்கோங்க, 5, 4, 3, 2, 1.5, 1, இது வந்து நிறைய ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இது தெரிஞ்சிட்டா அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இதை உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் ×2 போட்டு பார்த்துக்கலாம். ஸோ அப்படி இல்லை எனக்கு இதிலேயே உங்களுக்கு நல்லா ஐடென்டிஃபை பண்ணிக்கிற மாதிரி வேணும்னா 10, அதில் −2 பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து −2, திரும்பி −2. இதில் வந்து ஏன் 1 வச்சுருக்கோம்னா இங்கே வந்து 0.5 தான் வந்திருக்கு. ஸோ அதனால பார்த்திங்கன்னா இங்கே 1. ஸோ அதுக்கடுத்து திரும்பி வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து வந்து உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணி நான் வந்து போட்டிருக்கேன், 1 ரெடியூஸ் பண்ணி போட்டிருக்கேன். ஏன்னா இதுலேருந்து இது 0.15 தான் வந்து பார்த்திங்கன்னா ரெடியூஸ் ஆகுது, அதாவது 0.5 ரெடியூஸ் ஆகுது. ஸோ அதனால் இங்கேயும் 1 ரெடியூஸ் பண்ணியிருக்கேன், இங்கேயும் 1 ரெடியூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்டில் இதை வந்து பார்த்திங்கன்னா மெமரைஸ் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்கள், ஓகேவா. ஃபஸ்ட்டு 3 டிசைன்ஸ் அதாவது M5, 7.5, 10. இது வந்து பார்த்திங்கன்னா 40 mm அக்ரிகேட் அதாவது பெரிய ஜல்லியாக இருக்க முடியாது அந்த ஜல்லிக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா PCC காங்கிரீட் சொல்லுவோம், அதாவது பிளைன் சிமெண்ட் காங்கிரீட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவோம். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா RCC அதாவது ரெயின்ஃபோர்ஸ்டு சிமெண்ட் காங்கிரீட். இதில் வந்து பார்த்திங்கன்னா கம்பி வரும், இதில் கம்பி வராது, அதுதான் ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசங்க உங்களுக்கு. இந்த இதில் வந்து 20 mm அதாவது சின்ன ஜல்லி இருக்கும், இந்த 20 mm தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து கம்பி யூஸ் பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம RCC சொல்கிறோம். இதுவும் கம்பி இல்லாமல் போட்டோம்னா இதையும் நம்ம PCC தான் பார்த்திங்கன்னா சொல்லுவோம். பட் ஆனால் முக்காலுக்கு யாருமே பார்த்திங்கனா கம்பி இல்லாமல் அதிகபட்சம் போட மாட்டாங்க. ஒரு சில இடங்களில் நம்ம பில்டிங்கில் ஒரு சில இடங்களில் மட்டும் இந்த மாதிரியான RCC வந்து PCC நம்ம பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், ஓகேங்களா. ஸோ அதுக்கு அடுத்து இன்னும் முக்கியமான விஷயங்கள் நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு கேட்டுக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்து இந்த எம்ங்கிறது என்னென்னா, ஸோ அது மிக்ஸுங்கிறது எம் ஞாபகம் வச்சுக்கோங்க அவ்வளோதான் உங்களுக்கு. இதுக்கு அடுத்து இந்த நம்பர்ஸ் இருக்குது இல்லையா 15. ஸோ அதாவது இந்த 5, 7.5, 10, 15, 20, 25 இதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அது என்னென்னா கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் காங்கிரீட் இன் 28 days. ஒரு காங்கிரீட் போடுறோம்னா 28 நாள் வந்து பார்த்திங்கன்னா க்யூரிங் ஆகிருக்கணும். அந்த க்யூரிங் ஆனதுக்கு அப்புறமேட்டு அதோட ஸ்ட்ரென்த்து பார்த்தோம்னா நம்ம என்ன ரேஷியோவில் போடுறோமோ அந்த ஸ்ட்ரென்த் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். இந்த ஸ்ட்ரென்த்துங்கும் போது உங்களுக்கு என்ன புரியிற மாதிரி சொல்லணும்னா, இங்கே வாங்களேன், இப்போ M20 இருக்குது இல்லையா. இந்த 20ங்கிறது என்னென்னா 20 N/mm². அது இன்ஜினியரிங் கான்செப்டில் நியூட்டன் தான் நம்ம வந்து பயன்படுத்துவோம், கிலோகிராம் பயன்படுத்த மாட்டோம். உங்களுக்கு எளிமையாக புரிய வைக்கிறதுக்காக நான் வந்து இதில் வந்து உங்களுக்கு ரொம்ப எளிமையாக சொல்கிறேன் பார்த்துக்கோங்களேன். அதாவது இங்கே M/mm² இருக்கு இல்லையா, அப்படின்னா ஒரு ஸ்கொயர் மாதிரி எடுத்துக்கோங்களேன். ஸோ அதோட இந்த பக்கம் வந்து 1 mm, ஸோ இந்த பக்கம் வந்து 1 mm, இது 1 mm, இது 1 mm, அப்படின்னா இது வந்து 20 N வந்து பார்த்திங்கன்னா இதில் ஆக்ட் ஆகும். ஸோ அது வரைக்கும் இந்த காங்கிரீட் வந்து பார்த்திங்கன்னா தாங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது தான் 20 N
பர் எம்எம் ஸ்கொயர், அதாவது ஒரு எம்எம் ஸ்கொயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா தாங்கும். ஸோ அதுதான் ரொம்ப எளிமையாக உங்களுக்கு வந்து போட்டிருக்கேன். இதுவும் ஒன் எம்எம், இதுவும் ஒன் எம்எம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 20 நியூட்டன் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து தாங்கும் இந்த காங்கிரீட்டு. இதை கேஜியில் பார்த்தோம்னா 2.0394 kg, அதாவது 2 கிலோ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் தாங்கும். நம்ம M20 போட்டால், அதுக்கடுத்து M15 வாங்கலை, M15 போட்டிருந்தோன்னா M15 நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயரு, இதுலேயும் நியூட்டன் தான் யூஸ் பண்ணுறோம். அப்படின்னா 15 நியூட்டனுங்கிறது 1.5 kg வந்து பார்த்திங்கன்னா லோடுங்கிறது. ஸோ இப்போ இதிலும் ஒன் எம்எம், இதில் ஒன் எம்எம். இப்போ ஒன் எம்எம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் வந்து ஆக்ட் ஆகும்போது 15 நியூட்டன் வரைக்கும் தான் இது வந்து தாங்கும் ஆக்சுவலாக. அப்போ இதை விட இது வந்து ஸ்ட்ரென்த்து வந்து பார்த்திங்கன்னா அதிகம் நமக்கு. ஸோ அதுக்கேற்றுக்க மாதிரி தான் நம்ம டிசைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரென்த் அதிகமாக வேணும் நம்ம நினைக்கிறப்ப நம்ம வந்தால் நம்ம அதுக்கு அடுத்தடுத்து போகும்போது நம்ம டிசைன் மிக்ஸை வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறோம், ஓகேங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நியூட்டனுங்கிறது என்ன, நியூட்டனுங்கிறத கிலோகிராம்லேயும் மாற்றி வந்து பார்த்திங்கன்னா காட்டிட்டேன் உங்களுக்கு, ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்து வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ. ஸோ இந்த வாட்டர் சிமெண்ட் ரேஷியோங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயங்க. அதாவது வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா இந்த நாமினல் மிக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா 0.40 0.60 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுவோம், ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபார் 1 kg வந்து பார்த்திங்கன்னா இந்த 0.40 வந்து யூஸ் பண்ணுவோம் உங்களுக்கு. இப்போது 0.5 ஒரு ஆவரேஜாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அப்போ ஒரு பேக்கு எவ்வளோனா 0.5 × 15 போட்டிங்கன்னா 25 லிட்டர். உங்களுக்கு 0.5 நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா 25 லிட்டர் வந்து ஒரு பைக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுவீங்க, அதாவது சிமெண்ட் பேக்குக்கு நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இதுதான் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ. ஸோ இதில் ஏன் 0.4 to 6 வரைக்கும் இருக்குன்னா, நம்மளுடைய ஒர்க்கபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கபிலிட்டி நல்லா இருக்கணுங்கிறதுக்காக வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா கூட போட்டிருப்பாங்க. பட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் கூட போட்டக்கூடாதுக்க, இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா விதிமுறைகள் இருக்குது. ஸோ அதையும் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அதாவது தனியாக வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ வந்து எப்படி பண்ணணும், இது ஐஎஸ் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஸ்டாண்டர்ட் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருப்பாங்க. ஸோ அதை தெளிவாக எப்படிங்கிறத உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து மிக்ஸ் டிசைனை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கணும்னு தோணுச்சு, அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப எளிமையாக வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் வேறு ஏதாச்சும் வீடியோ வேணும்னு வச்சாலும் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹவ் அ கிரேட் டைம். பை பை.